ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் முருகன் டெக் வேர்ல்ட். ஈஸி டு லேர்ன், ஈஸி டு வின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, GE 3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டில் யூனிட் 2 ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு செப்பரேட்டாக தனித்தனியாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஓவர்வியூவாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இந்த யூனிட்டில் டேட்டா டைப்ஸ். ஓகேவா, இப்போது வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள்ஸை நம்ம இன்னொரு நேமில் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபையர் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, வேரியபிள்ஸை நம்மளுடைய வேல்யூவை ஹோல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஐடென்டிஃபையர். அதாவது நம்ம வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற நேமை தான் நம்ம ஐடென்டிஃபையர்ன்றோம். இப்போ நம்மளை ஒரு காலேஜில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், கிளாஸ்லலாம் என்னென்னு பண்ணுவாங்க, ஐடி கார்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நம்ம ஐடி கார்டு யூஸ் பண்ணி இந்த பையன் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த இயர் படிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு நேம் கொடுத்து வேரியபிள் அப்படின்னு அதுக்கு கொடுத்து ஒரு வேல்யூவுக்கு நம்ம அசைன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போது எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கு. 5 அப்படின்றது நமக்கு வேல்யூ. ஓகேவா, இந்த வேல்யூ யார் அசைன் பண்ணி வச்சிருக்கானா, ஏ அப்படின்றவங்க. அந்த ஏன்றவங்க தான் யார் அப்படின்னா ஐடென்டிஃபையர் ஆர் வேரியபிள்னு சொல்றோம். ஓகேவா, சோ ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கவங்க நமக்கு வேரியபிள், ரைட் சைடு இருக்கவங்க வேல்யூ. ஓகேவா, நம்ம யாரை வேல்யூக்கு அசைன் பண்ணிருக்கோமோ அவங்கள நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். இந்த வேரியபிள் எழுதுறதுக்கு சம் ரூல்ஸ் இருக்கு. என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிளுக்கு, வேரியபிளை வந்து நம்ம லோயர் கேஸ்லயும் எழுதலாம், அப்பர் கேஸ்லயும் எழுதலாம். ஓகேவா, அதே மாதிரி எந்த லென்த்ல வேணா நம்ம வேரியபிளா வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இங்க நான் S1 ஒரே ஒரு லெட்டர்ல எடுத்திருக்கேன். இங்க நேம் அப்படின்னு 4 கேரக்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வேரியபிளுக்கு நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா, பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸ்பேஸ் எதையுமே நம்ம அசைன் பண்ணக்கூடாது வேரியபிளுக்கு. ஓகேவா, இப்ப ஸ்டூடெண்ட் நேம்னு நான் ஒன்னா கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லி நான் தனித்தனியா கொடுக்க கூடாது. ஓகேவா, அது எனக்கு தப்பு, சரியா? அதுவே ஸ்டூடெண்ட் நேம்னு நம்ம அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இந்த அண்டர் ஸ்கோர் வந்து இந்த இது வந்து ஹைஃபன் வந்து வேற, அண்டர் ஸ்கோர் வந்து வேற. ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் நேம்னு கொடுத்தனா இங்கே எனக்கு ஸ்பேஸ் வரல, ஸ்பெஷல் கேரக்டர் அண்டர் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ எனக்கு நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேரியபிளுக்கு நேம் வந்து அசைன் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஒரு இடத்துல வந்து கேபிட்டல் லெட்டர், இப்போ வந்து நான் அசைன் பண்ணுறப்ப நேம்னு எண்ணுக்கு கேபிட்டல் லெட்டர் கொடுத்துட்டு உள்ளே கால் பண்ணுறப்ப, நான் இது பண்ணுறப்ப வேரியபிளை கால் பண்ணுறப்ப ஸ்மாலில் எண் கொடுத்து நேம்னு எழுதுறேன் அப்படின்னா எனக்கு அக்செப்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா, வேரியபிள் அப்படின்றது கேஸ் சென்சிட்டிவ். ஒரு இடத்துல எப்படி வேரியபிளை ஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும். ஓகேவா, தென் வேரியபிள் நேம் கேன் நாட் பி யூஸ் எனி கீவேர்ட் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர். அதாவது இந்த மாதிரி நம்ம டாலர் சிம்பிள், அட் சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வேரியபிளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டர் ஸ்கோர். அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் நம்ம வேரியபிளோட நேம்ல இருக்கணும். ஓகேவா, ஸோ வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூவா இருக்கணும். இப்போ S1 = 100, நேம் ஈக்குவல் டு ராஜான்னு எப்படி வேணா கொடுக்கலாம். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ரொம்பவே சின்ன விஷயம் தான். ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வேரியபிள், ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ. ஒரு வேல்யூக்கு நம்ம அசைன் பண்ற நேமுக்கு பேர் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கிளியர் பண்றேன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.